வீடு கட்டமைப்பு பண்ணிக்கலாம் எப்பவும் போல அவரு பார்வையிட போயிருக்கிறாரு டெலிவரி பாய் மாதிரி வந்து கண்ணிமிக்கிற நேரத்துல அவரை வெட்டி வீழ்த்திட்டு தப்பிச்சு போயிடுறாங்க காலையில அந்த ஏரியா உலாவி உலாவியிருக்கிறாங்க எப்பவுமே அந்த காவல்துறை வந்து நிப்பாங்க எப்பவுமே நேற்று அங்க இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி பொழுது இது வந்து காவல்துறை நினைச்சிருந்தா இதை வந்து தடுத்துருக்கலாம் திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட அரசியல் படுகொலை குற்றத்தை சரணடைஞ்சவங்களுக்கும் இந்த குற்றத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு நேரில் பார்த்தவங்க சொல்றாங்க இவருக்கும் அந்த குற்ற சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருந்திருந்தா இவர் பிரிகாஷனாக இருந்திருக்கணும் ஒரு சிஎம் உடைய தொகுதி அந்த இடத்துல வந்து படுகொலை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக நடக்குதுன்னா இதுக்கு பின்னணி என்னவா இருக்க முடியும் எனக்கு ஒன்றும் புரியல என்ன கேட்குறோம் ஒரு பெரிய லீடர் மக்கள் மத்தியில வேலை செஞ்சவர் அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து பெரம்பூரில் நாங்கள் அடக்கம் பண்ணணும் எந்த ஒரு பொறுப்பான பதிலும் அரசுக்கிட்டிருந்து வரலாம் ஒரு வீட்டில் வீட்டு வாசல்ல ஒரு நாய் வந்து நன்றியோட தன்னுடைய நிஜமானனை வந்து நன்றியோடு எப்படி வந்து அவரே சுற்றி சுற்றி வருமோ அது மாதிரி இந்த சம்பவம் குறித்து பேசுவதற்காக அந்த கட்சியை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் பணம் பண்ணி இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் இது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு தான் இப்போ நடந்த இந்த சம்பவம் அதாவது என்ன நடந்தது அப்படிங்கிறது நிறைய நம்ம செய்திகள் ஊடகங்கள் வழியாக பார்க்குறோம் நீங்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே நிறைய பேர் இருந்திருப்பாங்க ஏன்னா நடந்ததுன்னு நீங்கள் சொன்ன நல்லா நினைக்கிறேன் நான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் தென் சென்னை மாவட்ட தலைவராக இருக்கிறேன் அவரோட பதினாலு ஆண்டுகளாக பயணம் செய்கிறேன் ஆம் வந்து ஒரு அம்பேத்கர் இட்டு அம்பேத்கர் சிந்தனைகளை பேசக்கூடிய ஒரு ஆளுமை அவருடைய இளமை காலங்களில் பாபா சாஹேப் அம்பேத்கரை வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் பேரில் மன்றம் நடத்திக்கிட்டு இருந்தவர் பிற்காலத்தில் மக்களுடைய அந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய செல்வாக்க பெற்று சென்னை மாநகராட்சி தேர்தலில் சுயேட்சையா நின்று ஒரு கவுன்சிலராக வந்து தேர்வு செய்யப்படுறாரு இது தேர்வு செய்யப்பட்ட பின்பு இது ரெண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டங்களில் நடக்குது தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் எந்த சின்னத்தில் அந்த தேர்தல் நிற்கிறாருன்னா யானை சின்னத்தில் நிற்கிறாரு அப்போது யானை சின்னத்தில் பிஎஸ்பியில் சுயேச்சைன்னு சொல்லக்கூடாது பிஎஸ்பியில் ஒரு பிஃபார்ம் வாங்கி நம்ம இப்போ விதாசர்பாடியில் இருக்கிற அண்ணன் இடும்பண்ணான அவர்கள் மூலமாக நிற்கிறாரு பிஎஸ்பி சார்பாக சார்பா வந்து யானை சின்னத்தில் நிற்கிறாரு நின்று வெற்றி பெறாரு சென்னை மாநகராட்சியில் ஒரு பெரிய அதிர்வலையை தனிப்பட்ட மனிதர் அவர் சொந்த செல்வாக்கில் அனைத்து தரப்பட்ட மக்கள் அவர் வந்து ஒரு தலித் தொகுப்பை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லா மக்களுடைய செல்வாக்கையும் பெற்று எல்லார் மக்களோடையும் இணக்கமாக அவங்களுடைய பழகி இருந்து அவர் அந்த மாபெரும் வெற்றியை பெற்றார் இந்த சூழலில் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு அவர் வந்து அழைக்கப்படுறாரு ஏனென்றா யானை சின்னத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சென்னை நகரத்தில் வந்து ஒரு நபர் ஜெயிக்கிறாரு அப்படின்னும் பொழுது அவர் அழைத்து பேசணுன்றது அழைத்து வந்து மாயாவதி அம்மா கூப்பிட்டு பேசும்பொழுது அவருடைய குணங்கள் அவருடைய பண்புகள் அவருடைய அம்பேத்கரியத்தின் மேல் அவருக்கு இருக்கிற ஈடுபாடு இதனால் வந்து மாயாவதி அம்மா ஈர்க்கப்படுறாங்க ஈர்க்கப்பட்டுட்டு சரி நீயே வந்து தமிழ்நாட்டுடைய மாநில தலைவராக இருந்து செயல்படு அப்படின்னு வந்து அவருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க நீங்கள் கடைசியாக அவரை எப்போ பார்த்தீங்க நான் கடைசியாக வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து அவருடைய நண்பர் வந்து ரொம்ப நெருக்கமான நண்பர் இறந்துட்டார் அதுக்காக வந்து என்கிட்ட இப்போ தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நான் கொஞ்சம் வேலையில் ரெடியாக இருக்கிறேன் போஸ்ட் டிசைன் பண்ணி அனுப்புவாங்க அதை மட்டும் நீ பார்த்து ஃபைனல் பண்ணி அனுப்பு அப்படின்னு முந்தா நாள் நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணார் முந்தா நாள் நினைக்கிறேன் எப்போவுமே வாரத்தில் ஒரு மூணு நாலு முறை என்கிட்ட பேசுவார் ஏன்னா நாங்கள் கொஞ்சம் ஐடியாலஜாக நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறதுனால எங்ககிட்ட என்கிட்ட அடிக்கடி ரொம்ப பேசுவார் அதே மாதிரி நான் ஏதாவது ரைட்டிங் பண்ணேன்னா அவருக்கு அனுப்புவேன் அதில் ஏதாவது கரெக்ஷன் சொல்லுவார் ஸோ ரொம்ப நம்ம கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் என்னை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் அதனால வந்து கடைசியாக வந்து நான் அன்னைக்கு தான் பார்த்துப்பு அவர் வந்து பேசினேன் தொலைபேசியில் பேசினேன் பேசிட்ட பிறகு அதுக்கப்புறம் அவர் அழைப்பில் அப்புறம் நேற்று இரவு வந்து நம்ம நண்பர் அழைச்சி இந்த மாதிரி வந்து ஏதோ அண்ணனை வந்து ஏதோ இது பண்ணியிருக்காங்க போல இருக்கணும் ஏதோ அப்படின்ற மாதிரி சொன்னாரு பட் என்ற தெளிவாக அவங்க சொல்லலை அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுன்றது வந்து தெரிஞ்சிருக்கு நேற்று வேற யாரோ சொல்லி தான் இது நடந்திருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா

இந்த சைடு இந்த இங்கே இருக்குன்னா இந்த சைடு புத்தர் கோயில் இருக்குன்னா இதுக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து அவருடைய சொந்த வீடு இருக்குது சொந்த வீடு அது அந்த வீடை வந்து ரொம்ப வருஷமாக இருந்த இருந்த வீட்டை கொஞ்சம் பில்டிங்லாம் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருந்ததுனால அதை இடிச்சுட்டு புதுசாக அவர் கட்டிகிட்டு இருந்தார் கட்டிகிட்டு இருந்ததுனால இது அந்த வீடு கட்டமைப்பு பணிகளை வந்து அவர் போய் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பார்வையிடுறது வழக்கமாக இருக்குது எப்பவும் போல் அவர் அதை பார்வையிட போயிருக்கிறாரு பார்வையிட போகும்போது இந்த மாதிரி வந்து டெலிவரி பாய் மாதிரி வந்து சில நபர்கள் வந்து கண்ணிமிக்கிற நேரத்தில் எதுமே அவர் யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த அதான் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அவரை வெட்டி வீழ்த்திட்டு தப்பிச்சு போயிடுறாங்க அப்போ சில பேர் சொல்றாங்க அங்கே ஆனா அவங்க அவரு வெட்டும்போது சில பேர் தடுத்துருக்குறாங்க அவங்களுக்கும் படுகாய ஆயிருக்குது அதனால வந்து சில பேர் சொல்றாங்க ஆனால் காலையில இருந்தே அந்த குரூப் வந்து அங்கே இருந்ததா சொல்றாங்க இன்னொருத்தர் அந்த கூட வெட்டும்போது கூட இருந்த ஒரு நபர் வந்து அவர் என்ன சொல்றாரு ஆனா நான் சாயங்காலம் அந்த பசங்களை பார்த்தேன் ஸோ அவங்க வந்து காலையிலிருந்தே அந்த ஏரியா பகுதியில் இருந்திருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இது வந்து காவல்துறை நினைச்சிருந்தா இதை வந்து தடுத்துருக்கலாம் ஏன்னா வந்து ஒரு மேர்டர் நடக்க போதும்னு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உளவுத்துறைக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உளவுத்துறைக்கு கண்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படி உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கிற பட்சத்தில் ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு நேஷனல் பார்ட்டியோடைய ஸ்டேட் பிரசிடென்ட் ஒரு நேஷனல் பார்ட்டியோட ஸ்டேட் பிரசிடென்ட்டை வந்து பாதுகாக்க வேண்டியது காவல்துறையோடைய கடமை முக்கியமாக உளவுத்துறையோடைய கடமை அது அவர் கூட காவல் அதிகாரிகள் யாராவது இருந்தாங்களா பொதுவாக வந்து ஸ்டேட் பிரசிடென்ட் கூட ஏதாவது ஒரு போலீஸ் இருப்பாங்க அந்த மாதிரி பாதுகாப்பு அந்த மாதிரி அவர் வந்து அதாவதுங்க அவர் வந்து மக்களோட சகஜமாக வந்து பேசக்கூடியவர் பழகக்கூடியவர் ரெண்டாவது வந்து நாங்களாம் இரவு நேரங்களில் இப்போது ரெண்டு மணி மூணு மணிக்கெலாம் கூட அவருடைய ஆஃபீஸில் தனியாக உட்காந்து பேசிகிட்டு அதே மாதிரி புத்த விகார் இருக்கில்லையா அதுக்கு முன்னாடி நின்று நாங்கள் வந்து தனியாக நின்று பேசிகிட்டு இருப்போம் நானாக அவர் மட்டும் கூட பேசியிருப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டக்குன்னு கூப்பிடுவாரு அண்ணா நகரில் அந்த ரவுண்டா ஒரு பார்க் இருக்குது அங்கே வாக்கிங் போவார் ஒரு சில நாள் முத்து கிருஷ்ணன் சும்மா இருக்காப்பா வாப்பா கார்லேர் அப்படின்னுவாரு தனியாக தான் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வாக்கி போவோம் டிரைவர் வெளியில தான் நிற்பாங்க நடக்கும் அப்படின்லாம் அவர் வந்து நினைச்சிருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அதுக்கான அவசியமும் இல்லை ஏன்னா மக்களோட மக்கள் பணியில் இருக்கிறவரு அரசியல் பணியில் இருக்கிற ஒரு தலைவராக இருக்கிறவருக்கு அதெல்லாம் அவர் அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு அவர் உணர்ந்ததுனால அவர் எப்போவுமே வந்து தனக்கு தன் உயிருக்கு எப்போதும் அச்சுறுத்தல் ஏற்படும் அவர் நினைச்சதே இல்லை அதனால வந்து எப்பவுமே இயல்பாக இருக்கக்கூடியவர் காலையில் இருந்து அந்த பகுதியில் வந்து இந்த இந்த மாதிரி மர்ம நபர்கள் யாராவது இருந்தாங்க பண்ணாங்களா இல்ல யாராவது காவல்துறையிட்ட தெரிவிச்சாங்களா இந்த விஷயத்த சந்தேகமா இருக்கு அப்படிங்கறத அந்த மாதிரி தெரிவிச்சிருந்தா சம்பவம் நடந்திருக்காது இல்லையா அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரம்பூர் ஆனந்தபவன் ஹோட்டல் பக்கத்தில் எப்பவுமே அந்த காவல்துறை வந்து நிற்பா நிற்க நிற்பாங்க எப்போவுமே நாங்களாம் அடிக்கடி அண்ணனை பார்க்க போகும்போது நிற்பாங்க நேற்று எதுனா அங்கே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ காவல்துறையை நடமாட்டாங்க இல்லை ரெண்டாவது வந்து அவங்க வந்து அந்த டெலிவரி பாய்ன்ற மாதிரி இருந்ததுனால ரொம்ப சின்ன சின்ன பசங்களாக இருந்ததுனால இது அவங்கள வந்து சந்தேகப்படுற மாதிரி இல்லாதனால யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது சரணடைந்தவங்க சொல்ற வாக்குமூலம் நீங்க கேட்டு இருந்திருப்பீங்க என்ன நடந்தது அப்படின்னு இது ஒரு பர்சனலா பழிவாங்கும் ஒரு விஷயமா தான் நடந்திருக்கு இது வந்து பழிவாங்க போறதுக்காக நடந்த கொலை அப்படிங்கிற மாதிரி தான் இதை எடுத்துட்டு போறாங்க பட் நம்ம சொல்ற காரணம் வந்து வேற மாதிரி இருக்கு நம்ம ஊடகங்கள்ல பார்க்க முடியுது யாரு என்ன என்ன பாக்குறீங்க ஊடகங்கள்ல என்ன யாரு சரணடைந்தவங்க யாரு சரணடைந்தவங்கல சொன்ன விஷயம் நான் உங்ககிட்ட அவங்களுக்கு சொல்றேன் சரணடைந்தவங்க யாருன்னு நான் கேட்கறேன் ஆர்காடு சுரேஷ் அவர்களை கொண்டதுனால வந்து பழிவாங்கறதுக்காக இது பண்ணிருக்காங்க அப்படின்னு ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கும் இவ எங்கள் ஆர்காடு சுரேஷ் என்றவர் வந்து ஒரு ரவுடி ஆர்காடு சுரேஷ் வந்து ஒரு ரவுடி சென்னையில ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தவர் அவரை கொலை பண்ணுறதுக்கும் இவரு வந்து ஒரு இப்ப நான் எவ்வளோ கதை சொன்னேன் உங்ககிட்ட ஒரு பதிப்பகம் நடத்தினரு ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தினவர் கஷ்டமா உதவுறவர் தன் உயிர் குறித்து அச்சம் இருக்குதுன்னு எப்பவுமே நினைக்காதவர் அப்படி இருக்கிற ஒரு நபருக்கும் ஆற்காடு சுரேஷுடைய கொலைக்கு எப்படி சம்மந்தம் இருக்கும்னு நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல அவரோட கொலைக்கு இவருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் சொல்லவே இல்லை என்னோட கேள்வியை வந்து நீங்க அவரோட கொலைக்கு சம்மந்தம் இருக்கு பழி வாங்க நடவடிக்கைக்காக நடவடிக்கை இல்லை

பொலிட்டிஷியன் புரியுதுங்களா அவருக்கும் இந்த ரவுடிசியம் இந்த இதுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது அவர் அவருக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால இது போன்ற இது வந்து திட்டமிட்ட ஒரு தலித் பல ஒரு தலைவருடைய அபரிதமான வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாம திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட அரசியல் படுகொலை திட்டமிட்ட அரசியல் படுகொலை நான் உங்களுக்கு சொல்றேன்னா இப்போ ஆம்ஸ்டாங் அண்ண இப்ப சரணடைந்த குற்றவாளிகள் சரணடைந்த ரவுடிகள் இந்த இந்த குற்றத்தை அவங்க செய்யலன்னு வந்து சொல்றாங்க ஏன்னா நான் அதை நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க இந்த குற்றத்தை சரணடைஞ்சவங்களுக்கும் இந்த குற்றத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு நேரில் பார்த்தவங்க சொல்கிறாங்க ஸோ குற்றம் செய்ததாக சரணடைந்த நபர்கள் சொல்வது சொல்வதைப் போல் நாங்கள் வந்து இந்த கொலைக்காக தான் நாங்கள் கொலை செஞ்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருந்தால் அப்படியே வச்சுக்கோன்னு வச்சுங்களா ஒரு ஒரு கன்சிடரேஷனை இப்போ அப்படி ஒரு கொலை நடக்குது அப்படின்னா இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ஒரு பெரிய ரவுடி அவர் கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிட்ட பிறகு அவரால் அச்சுறுத்தல் வரும்னு சொல்லிட்டு இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுடி சங்க கேங்குல சண்டை வருதுன்னு வச்சுங்களேன் ஒரு ரவுடி சங்க கேங்குல இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு நூறு ரவுடி சங்க கேங்குல இருக்கிறவர் அட்டாக் பண்ணிடுறாரு அட்டாக் பண்ண உடனே இறந்துடுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு இறந்துடுறோம் இறந்த உடனே என்ன பண்ணுறாங்க இந்த அட்டாக் பண்ணி சாவடிக்கிறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க தன்னுடைய செக்யூரிட்டியை வந்து டைட் பண்ணிக்குவாங்க இதுதான் வந்து சென்னையில் வந்து காலங்காலமாக நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குறது படிக்கிறது என்னென்னு கேட்டால் ரவுடி வந்து சுற்றி வந்து ஆட்கள் இருந்தாங்க இருபது பேர் முப்பது பேர் இருந்தாங்க கையில் ஆயுதம் வச்சுருந்தாங்க கொடுமையான இதெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ இவங்க அந்த சரண அதாவது குற்றம் செய்ததாக ஒப்புக்கொண்டவர்கள் சொல்றாங்க இல்லையா அது போல வந்து இவரை வந்து இவரு இவருக்கும் அந்த குற்ற சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருந்திருந்தா இவர் பிரிகாஷனாக இருந்திருக்கணும் ஆனால் இவர் அப்படி இல்லை எப்பவுமே இல்லை வேற யார் பண்ணிருப்பாங்க காவல்துறை கண்டுபிடிக்கும் இது வந்து நாங்கள் என்ன சொல்றோம்னா ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற ஒரு தலித் ஐகான் ஒரு தலித் இமேஜ் பர்டிகுலரா வட மாவட்டங்களில் வந்து பெரிய அளவு வந்து வளர்ந்து வருது அதுவும் முக்கியமாக வந்து இவ்வளோ நாள் செய்யாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த மக்களை வந்து அவர் பெரிய அளவில் எஜுகேட் பண்ணுறாரு பெரிய அளவில் வந்து அவங்களுடைய கல்விக்கு அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு வந்து பெரிய அளவில் உதவி செய்கிறாரு அப்படின்றது அந்த மக்களுடைய ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தலித் சமூகத்தில் பிறந்த அவர்களை எம்பவர் பண்ணார் ஸோ எம்பவர் பண்றது ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது பண்றது பொறுத்து கொள்ள முடியாமல் இது நடை இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அரசியல் படுகொலை பகுஜன் சமாஜ் கட்சி அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்திலேயே வந்து பெரிய கட்சி பெரிய கட்சியினாலுமே பெருசா சோபிக்கலை இப்ப ஒரு கடந்த தேர்தல்கள் எல்லாம் பகுஜன் சமாஜ் கட்சி இங்கே தமிழ்நாட்டில் வந்து அரசியல் இதுல இருக்கா அப்படிங்கறத நிறைய பேருக்கு இங்க தெரிய வாய்ப்பில்லை இல்லை அப்படி ஒரு கட்சியோட ஒரு தலைவர் வந்து லோக்கல்ல ஒரு பெரிய ஆளா இருந்திருக்கலாம் பட் இவரோட வளர்ச்சி யாரு கண்ணு உறுத்த போது எந்த நீங்க சொல்ற மாதிரி ஆளுங்கட்சியா இல்ல வந்து திராவிட கட்சிகள் பகுஜன் சமாஜ் கட்சியோட வளர்ச்சிக்கும் ஒரு சமூகத்துடைய வளர்ச்சியை நீங்க வந்து ஒப்பிடுறீங்க நாங்க வந்து பகுஜன் சமாஜ் கட்சியை பத்தியே நான் பேசல பகுஜன் சமாஜ் கட்சியோட வளர்ச்சியை பத்தியே நான் உங்களுக்கு பேசல அப்படின்னு நிறைய பேர் இங்க இருக்காங்களே அப்படிங்கிறதுனால நான் கேட்கிறேன் அவர்கள் போல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய கட்சிகள் சேர்ந்தவர்கள் இன்னும் இங்க நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் ஆனால் வந்து நான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் சொசைட்டியோடைய டெவலப்மெண்ட்டுன்றது வேறு பார்ட்டியோடைய டெவலப்மெண்ட்டுன்றது வேற பார்ட்டி வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் பின்தங்கிய நிலைமையில் இருக்கலாம் ஆனால் இந்த வட மாவட்டங்களில் ஆம்ஸ்டாங்கனுடைய சமூக பணின்னு இருக்கிறதுல அது வந்து ரொம்ப பெருசு அதை நீங்கள் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோடைய வளர்ச்சியோட நீங்கள் வந்து பொருத்தி பார்க்க முடியாது அவர் வந்து இப்போ நான் சொன்னல இப்போ இப்போ நீங்கள் தென்னிந்திய புத்த விகாரம்னு ஒரு புத்த விகாரம் ஓப்பன் பண்ணது எப்படி நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியோட பொருத்தி பார்ப்பீங்க ஒரு கல்ச்சுரல் ஒரு ரெவல்யூஷனுக்காக அவர் பண்ற ஒரு முயற்சி இல்லையா அதே மாதிரி வந்து தென்னிந்திய புத்தவிகார் பதிப்பகம் சொல்லிட்டு ஒரு பதிப்பகத்து தொடங்கி எல்லாரையும் வாசிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு இல்லையா அதை எப்படி நீங்க பகுஜன் சமாஜ் கட்சியோட வளர்ச்சியோட பொருத்தி பாக்குறீங்க பகுஜன் சமாஜ் கட்சி வந்து இங்க ஒன்றும் ரொம்ப படு பாதாளத்துல இல்லை ஊடக வெளிச்சன்றது வந்து பகுஜன் சமாஜ் கட்சி மேல வந்து விழல இப்ப எனக்கு என்னன்னா நீங்க சொல்ற அந்த விஷயம் குறிப்பிட்ட வந்து அவரோட வளர்ச்சி பிடிக்காம இந்த கொலை நடந்துருக்குன்னு நீங்க சொல்ற விஷயம் எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இதை பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க வந்து நான் காவல்துறையை தான் கண்டுபிடிக்கணும் அது அரசாங்கம்தான் கண்டுபிடிக்கணும் பர்டிகுலரா எந்த கட்சியும் நாங்கள் சொல்ல முடியாது இல்லை நாங்கள் என்னன்னு என்ன சொல்றோனா இதுக்கு இந்த கொலைக்கு பின்னணியில வேற எந்த மோட்டிவும் கிடையாது இந்த கொலைக்கு பின்னணியில் ஆம்ஸ்டனுடைய சமூக பணி

ஓட் பேங்க் ஆர் பொலிட்டிக்கல் இமேஜில் வந்து கை வச்சிருமோ அப்படின்ற அச்சத்தில் வந்து இந்த கொலை நடந்திருக்கலாம் நாங்கள் சொல்கிறோம் இந்த பொலிட்டிக்கல் அவேர்னஸ் கொடுக்கறதுனால அக்கு அச்சம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறீங்களா அந்த அச்சம் எங்கே ஏற்பட்டது யாருக்கு ஏற்பட்டது லோக்கலில் அவரை சுற்றி இருக்கிறவங்க இருக்கிற கட்சிகளில் சேர்ந்த இப்போ உங்கள் லோக்கலில் எல்லா வார்டு கவுன்சிலரும் இருந்திருப்பாங்க எல்லா கட்சி சேர்ந்தவர்களும் இருப்பாங்க அப்படி யாருக்காவது அந்த அச்சம் இருந்தது நீங்கள் கண்கூடாக பார்த்தீங்களா இல்லை பொதுவாக நம்ம குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லையா பொதுவெளியில அதுக்காக நான் கேட்குறேன் இல்ல மேடம் இது மட்டும்தான் காரணமா இருக்க முடியும் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு புரியுதுங்களா ஒரு சிஎம் உடைய தொகுதி கொளத்தூர்ன்றது சிஎம் உடைய தொகுதி அந்த தொகுதியில வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க நாலு அமைச்சர்கள் இருக்கிறாங்க சிஎம் உடைய தொகுதி அந்த இடத்துல வந்து ஒரு படுகொலை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா நடக்குதுன்னா இதுக்கு பின்னணியா நீங்க நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு கிளியரா சொல்லிட்டேன் அவருக்கு வந்து அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன் இதுக்கு பின்னணி என்னவா இருக்க முடியும்னு எனக்கு ஒன்றும் புரியல அதை வந்து காவல்துறையும் அரசாங்கமும் தான் கிளியர் பண்ணணும் புரியுதுங்களா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இந்த கொலையோட வந்து இந்த இது இதை வந்து நீங்கள் நிறுத்திட முடியாது இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலித்து சமூகத்துக்காக பாடுபடுற தலைவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டு வர்றாங்க அது நம்ம வந்து ஊடகங்கள் நம்ம பார்க்குறோம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் மக்களுடைய எம்பவர்மெண்ட்டுக்காக அவங்களுடைய சோசியல் சேஞ்சுக்காக பாடுபட்டவங்களாம் இருக்கிறாங்க அவங்கள வந்து கொலை பண்ணிடுறாங்க அப்போது இது வந்து தொடர்ந்து நடக்குது அப்போ இது வந்து வேற யாரு நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க தொடர்ந்து நடக்குதுன்னா வேற யாரும் நீங்க சொல்றீங்க நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல சமீபத்தில் வந்து தலித் தலைவர்கள் வந்து நிறைய படுகொலை செய்யப்படுறாங்க அதான் எங்க நடந்ததுன்னு சொல்ல அது நான் வந்து நான் வந்து ஒன்றுனா சொல்லலாம் குறிப்பிட்டு தொடர்ந்துன்னு சொல்றேன் நான் அப்போ நீங்க தான் அதை வந்து புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து நிறைய நடக்குது தலித் சமூகம் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிட்டு இருக்குது அப்படின்றதுல வந்து இங்க வந்து பெரிய அளவுல வந்து நிறைய பேருக்கு அது வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது நீங்க வந்து வேற எந்த சமூகத்தையும் அப்படி அப்படி பண்ணிட்டு என்ன பண்ணிடுறாங்க இது வந்து கேங் வார் இவங்க வந்து ரெண்டு கேங் குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க இவங்க இவங்க ஏற்கனவே மோட்டிவ் இவங்களுக்குள்ள ஏற்கனவே பிரச்சனை அப்படின்னு வந்து அதை அப்படியே பூசி மொழிகி அப்படியே மூடிடுறாங்க இந்த திராவிட மாடலில் இருக்கிற திராவிட தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் சோஷியல் ஜஸ்டிஸை பேசுகிறாங்கன்னா வந்து சேரியில் வந்து பேசுகிறாங்க செடுல் காஸ்ட் சமூகம் ஆல்ரெடி ஜாதியற்ற சமூகம் அப்போ நீ ஜாதி ஒழிப்பு எங்கே பேசணும் இந்த இந்த சாதி வன்மத்தோடு இருக்கிறவங்க கிட்ட போய் பேசணும் ஜாதி வன்மே இல்லாத ஷெடியூல் காஸ்ட் மக்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அறுபத்தாறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிற திமுக ஷெடியூல் காஸ்ட் மக்களுடைய அறுபத்தாறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிற திமுக தலித் சமூகத்துக்கு குறிப்பாக தலித் தலைவர்களை பாதுகாக்கிற விஷயத்தில் அவங்க வந்து எந்தவித அக்கறையும் கொண்டிருக்கவில்லை நீ கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்து போராடிட்டு இருக்கிறோம் எந்த ஒரு பொறுப்பான பதிலும் கிட்ட இருந்து வரல என்ன கேட்குறோம் ஒரு பெரிய லீடர் மக்கள் மத்தியில் வேலை செஞ்சவர் அவரை அடக்கம் பண்ணுறதுக்கு வந்து பெரம்பூரில் நாங்கள் அடக்கம் பண்ணணும் ரெண்டாவது வந்து எங்கள் பக்கத்தில் வந்து நாங்கள் வந்து அவருடைய இது வந்து பார்வைக்கு வைக்கிறோம் சிபிஐ விசாரணை நடத்துங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய தேசிய கட்சியோடைய ஒரு தே மாநிலத்தினுடைய இது சாதாரணம் கண்டிப்பாக வைக்கலாம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இது இது காவல்துறையை வச்சு எங்களை வந்து அடிச்சு தோரத்துகிற வேலையில் தான் ரொம்ப அரசு கவனமாக இருக்க தவிர்த்து உண்டு கட்டாக தூக்கிட்டு போய் எங்களை வந்து சிறைப்படுத்தணும்னு நினைக்கிறது தவிர்த்து அரசு இது ஏன் நடந்தது இது உண்மையான பின்னணி என்ன நாங்கள் வந்து உண்மையான பின்னணி என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம் இது நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து அரசியல் பின்புலத்தில் நடந்ததான்றதை வந்து நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் இப்படி பொறுப்பான பதில் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து வரவே இல்லையா கட்சிக்குள்ளே எப்படி இருக்குது மனநிலை அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கலாமா உங்கள் பார்ட்டி கேடாஸ்குள்ள அவருடைய மறைவு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாமா எங்கள் அப்பா இறந்துட்டாரு நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இறந்துட்டாரு அப்பா அப்பா இறந்துட்டாருப்பா அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட அந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மாலையை கொடுத்த வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்ற முறையில் நான் போட சொன்னாங்க அந்த நேரத்தில் நான் அப்படியே கொஞ்சம் விசும்பினேன் பா அப்படின்னு விசும்பினேன் அப்போது அவர் அதுக்காக அவர் மேலே எனக்கு பாசம் இல்லைன்னு இல்லை என்னை இப்போ உருவாக்கினவர் படிக்க வச்சவர் அந்த பாதிப்புலேருந்து கூட என்னால் வெளியில் வந்துட முடிஞ்சிச்சு ஆனால் நேற்று இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுலேருந்து நானும் நான் வந்து கட்சியில் வந்து ஒரு மெம்பரு நான் வந்து அழுகுறதோ இல்லை என்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிறதோ இல்லை தொடர்ச்சியாக என்னுடைய சோகத்தை வெளிப்படுத்துகிறதோ இயல்பு என் வீட்டில் என் குழந்தை அழுகு என் சின்ன என் குழந்தை சின்னவன் அழுகுறான் என் பொண்ணு என் பையன் நேற்றுலேருந்து அழுதுனு இருக்கிறான் என் ஒய்ஃபு நேற்றுலேருந்து அழுதுட்ருக்கிறான் என் ஒய்ஃபுடைய அம்மா அழுதுகிட்ருக்குறாங்க என் அம்மா அழுகுறாங்க என் தங்கச்சி அழுகுறாங்க நாளைக்கு எப்படியாக இருந்தாலும் நாங்கள் அண்ணனை பார்த்தே அவனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சண்டை போடுறாங்க அப்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு நீங்கள் இப்படி எப்படி நீங்கள் ஒரு தலைவராக பார்ப்பீங்க நாங்கள் எப்பவுமே பகுஜன் சமா பகுஜன் சமாஜ் கட்சிக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்போம் அது வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி குரூப் அப்படி வச்சுருக்கோம் பகுஜன் ஃபேமிலி பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பரையுமே தன்னுடைய குடும்ப உறுப்பினராக நினச்சி கன்சிடர் பண்ணி அவங்களுக்காக உழைச்சி தியாகம் பண்ண தலைவருங்க இப்படி ஒரு தலைவரை நான் பார்த்ததே கிடையாது இப்படி ஒரு தலைவர் கிடையவே கிடையாதுங்க நீங்கள் இப்போ மருத்துவமனைக்கு போனதாக சொன்னீங்க பார்த்தீங்களா உடல் பார்க்குற துணிச்சலோ இல்லை மனநிலையோ எனக்கு ஏற்படலை நான் எப்படி வந்து ஒரு ஒரு வீட்டில் வீட்டு வாசல்ல ஒரு நாய் வந்து நன்றியோட தன்னுடைய எஜமானனை வந்து தன்னுடைய நன்றியோடு எப்படி வந்து அந்த அவரே சுற்றி சுற்றி வருமோ அது மாதிரி இருந்துட்டு வந்துட்டேன் நீங்கள் எப்படி நீங்கள் கன்சியூம் பண்ணிங்க பாருங்களா நான் ஒரு எம்எஸ்சி கிராஜுவேட் ரைட்டருங்க நான் எப்படி எப் எவ்வளோ எமோஷனல் நீங்கள் நீங்க நீங்கள் இந்த ஊடகங்கள் பார்க்குற பார்வையிலேருந்து எவ்வளோ அப்பாற்பட்டவர் இருக்கிறான்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா இந்த படுகொலை வந்து இந்த மக்களுக்கு வந்து பட்டியலின மக்களுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சோசியல் ஜஸ்டிஸை சமூக நீதியை நோக்கி நகர்ற எல்லாருக்குமே வந்து ஒரு மாபெரும் இழப்பாக தான் இருக்குது நன்றி சார் ரொம்ப நன்றி